ேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் நம்மளை மிஞ்சி அன்பு காமிக்க யாருமே இல்லை அப்படின்னு ஒரு மிதப்பு நமக்கு உண்டு நல்ல கர்வம் தான் அதற்காகவே அதிக அதிகமாக அன்பு காமிப்போம் அன்பு அளக்கிறதுக்கு எந்த விதமான அழகு கோலும் எங்கேயும் இல்லை சின்ன சின்ன கதைகளை பார்க்கும்போது தான் ஓஹோ இப்படியெல்லாம் கூட அன்பு காட்ட முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஒரு சாதாரணமான கண் பார்வை உள்ள ஒரு பெண் ஏதோ ஒரு விபத்தில் அவங்க பார்வையை இழந்துடுறாங்க வேலைக்கு போய்ட்டு இருந்த ஒரு பெண் பார்வை இழந்துடுறாங்க பார்வை மட்டுமே போல மன உறுதியும் சேர்ந்து போயிடுது தனியாக எப்படி இனிமேல் வாழ்க்கையை சமாளிக்க போகிறோம் எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க யாருடைய அன்பும் அவங்களுக்கு ப போதவே இல்லை யார் அன்பு காமிச்சாலும் ஏதோ பரிதாபப்படுறாங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போ கண் பார்வை இல்லை வராதுன்னு தெரியும் இனி எப்படியாவது வாழ்க்கையில் முன்னால் வந்து தான் ஆகணும் இத்தனைக்கும் குடும்பம் இருக்குது நல்ல அன்பான கணவரும் இருக்கார் ஆனாலும் யார் அன்பு கொடுத்தாலும் இவங்களுக்கு ஏதோ ஒரு பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்குது கணவர் ஊக்கப்படுத்தி பார்க்குறாரு இல்லை வா போகலாம் நீ தான் போகணும் வேலைக்கு போகலாம் எல்லாம் சொல்கிறாரு ஆனால் என்னால் முடியாது முந்தி மாதிரி பேருந்தில் ஏற முடியாது இடம் பிடிக்க முடியாது உட்கார முடியாது இறங்கி நடக்க முடியாது வெறும் கவலைகளை மட்டுமே சொல்லிட்டு வர்றாரு அவங்களுடைய கணவர் அவர் ஒரு ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இராணுவத்தில் இருக்கிறதுனால அவருக்கு இன்னும் இவங்களை விட கூட இன்னும் அதிகமாக துணிச்சல் இருக்குது மன உறுதி இருக்குது தன்னுடைய மன உறுதியின் துணிச்சலையும் எப்படியாவது மனைவிக்கு கொடுத்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு ஒவ்வொரு நாளும் உறுதி வர மாதிரியே வார்த்தைகள் பேசிட்டு வர்றாரு அப்புறம் சொல்கிறார் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு முடிவு இன்னைக்கு இன்றைக்கி போய்ப்பார் ஆஃபீஸுக்கு நீ போகிற தைரியமாக போகிற கண் தெரியாது ரைட் எப்படி போகணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு அவங்க பேருந்து வருது அதில் ஏறுறாங்க எல்லோரும் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க எல்லோரும் விலகிறாங்க இவங்க போய் உட்காறாங்க பயணச்சீட்டு வாங்குறதுக்காக பணம் கொடுக்குறாங்க மறுபடியும் எந்த இடம் வருதோ அங்கே இறங்குறாங்க இறங்கி கிளம்பி வந்துடுறாங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க திங்கள்கிழமை முடிஞ்சிருது செவ்வாய்க்கிழமை முடியுது புதன்கிழமையும் முடியுது வியாழக்கிழமையும் முடியுது மனதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தெம்பு வந்தாச்சுப்போம் என்னால் முடியும்னு நம்பிக்கை திங்கள்கிழமை இருந்த பலவீனம் புதன்கிழமை இல்லை புதன்கிழமை இருந்த பதபதப்பும் பயமும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இல்லை ஒரு வாரம் போயிடுச்சு சனி ஞாயிறு போயாச்சு மறுபடியும் திங்கக்கிழமை கொஞ்சம் ஒரு பயம் இருக்கு ஏன்னா இரண்டு நாள் வீட்டில் இருந்துட்டோமே மறுபடியும் ஒரு பயம் வருது அதையும் எப்படியோ எதிர்கொள்றாங்க இப்போ இந்த பேருந்தில் இருக்கிற எல்லாரும் இவங்களுக்கு பரிச்சயம் ஆயாச்சு ஓட்டுநர் பரிச்சயம் ஆயாச்சு நடத்துனர் பரிச்சயம் ஆயிட்டாரு எல்லாரும் எப்போ இவங்க வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க இரண்டாவது வாரமும் முடிஞ்சிருச்சு மூணாவது வாரம் தொடங்கும் பொழுது இவங்க இறங்க போறாங்க இறங்குறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கு அதற்காக ஆயத்த ஆறாங்க தன் கையில இருக்கக்கூடிய ஒன்று எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிறாங்க அந்த அந்த பஸ் ஸ்டாப் அந்த நிலையம் நிறுத்த இடத்துக்கு வந்த உடனே அந்த நடத்துனர் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறார் நிஜமாவே உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குமா அப்படின்னு ஓட்டுநரும் பஸ் ஒரு இடத்துல வந்து நின்ன உடனே அவரும் திரும்பி நானும் இதையே தான் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப பொறாமையாக இருக்குது இவங்களுக்கு புரியல எங்கிட்ட தான் பேசுகிறீங்களா ஆமாம் உங்ககிட்ட தான் பேசுகிறோம் பொறாமையாக இருக்குது என்னை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு என்ன இருக்குது நல்ல கண் பார்வை இருந்த நபர் ஏதோ ஒரு விபத்துனால கண் பார்வை எழுந்துட்டு திக்கி தணறி தடவி மெதுவாக போயிட்டுருக்கேன் வந்துக்குள்ளே ரொம்ப பயம் இருக்குது உறுதியாகவே இல்லை நான் அப்படிங்கும்போது அதுக்கே நாங்கள் சொல்லலை உங்களை நீங்கள் பஸ் ஏற வரும்பொழுது ஒரு இராணுவ உடையில இந்த வீதி முக்கில் ஒரு நபர் இருக்காரு நின்று பார்த்துட்டே இருக்காரு நீங்கள் சாலையை ஒழுங்காக தாண்டிங்களா அப்படின்னு பார்க்குறாரு சாலையை தாண்டி நீங்கள் பேருந்தில் ஏறிட்டீங்களான்னு பார்க்குறாரு ஏறி நீங்கள் இடம் பிடிச்சி உட்காந்துட்டிங்களான்னு பார்த்துட்டு நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க பார்த்தாலும் உங்களுக்கு பார்வையில்லைன்னு தெரிஞ்சும் சந்தோஷமா கையை அதே மாதிரி நீங்க எங்க இறங்கணுமோ அந்த இடத்துல நீங்க இறங்க வர்றதுக்கு முன்னாலேயே அதே பேருந்து நிலையத்தில் அவர் வந்து நின்னுட்டு இருக்காரு நீங்க பார்க்குறாரு பாக்குறாரு சாலையை கடக்கிறத பார்க்குறாரு எந்த இடத்துக்கு நீங்க போகணுமோ அதை பார்க்குறாரு உங்க பின்னாலேயே கொஞ்சம் இடம் விட்டு பின்னாலேயே வந்துட்டுருக்காரு இருக்காரு உங்க நீங்கள் நீங்க போகிற வரைக்கும் பார்க்குறாரு உங்களை தாண்டி தான் இந்த பேருந்து போகுது நீங்க அலுவலகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நின்று ஒரு சல்யூட் ஒன்று பண்ணிட்டு அவர் தன்னுடைய வண்டியில் கிளம்பி போறாரு இந்த பெண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவங்க சொன்ன அத்தனையும் வச்சு பார்த்தா அது இவங்களுடைய கணவர்னு அவங்களுக்கு தெரியுது எந்த கணவர் கொடுத்த அன்பு தனக்கு பத்தலைன்னு நினைச்சாங்களோ யார் அன்பு காமிச்சாலும் அதுல ஏதோ பற்றாக்குறை இருக்குன்னு நினைச்சாங்களோ எல்லார் அன்பதுலையும் ஒரு பரிதாமம் இருக்குன்னு நினைச்சாங்களோ அந்த பெண்ணுக்கு திடீர்னு அவங்களுடைய கண்ணுக்குள்ள ஒரு ஒளி அந்த மாதிரி இருக்கு அந்த ஒளி வெளி உலகத்தை பார்க்கக்கூடிய ஒளி அல்ல மக்களை பார்க்கக்கூடிய ஒளி தம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பாசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒளி தன்னுடைய இராணுவ வீரனாக இருக்கக்கூடிய கணவர் தான் வரும்பொழுது தன்னை பேருந்தில் ஏற்றி விடுற வரைக்கும் வந்து ஆனால் கூட வராமல் தானே போய் ஏறுற அளவுக்கு தன்னை பார்த்து இறங்கி தான் தன்னுடைய அலுவலகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நின்று ஒரு வீர வணக்கம் மாதிரி ஒரு சல்யூட்டும் அடிச்சுட்டு போகிறாரு அப்படிங்கும்பொழுது பொழுது கேட்டபோதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது பெரும்பாலான நாம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க காட்டக்கூடிய அன்பை இப்படி தான் சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கும் நம்மளை முன்னால் போ முன்னால் போன்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஏதோ நம்மக்கிட்ட இறக்கம் காமிக்கலை நம்மகிட்ட அவங்க பறிவு காமிக்கலைன்னு நினைக்கிறோம் பரிவும் இறக்கத்தையும் விட இன்னும் முக்கியமான அழகான அன்பினுடைய வெளிப்பாடு இருக்குது அது நம்ம மேலே நம்ம குடும்பம் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை அப்போது உங்கள் குடும்பம் பின்னாலிருந்து உங்களை நம்பி தள்ளும் போ முன்னால் போ முன்னாலன்னு சொல்லும் அவங்க சொல்லக்கூடிய உறக்க உறக்க உங்களை போன்னு சொல்லும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்னு தெரியுமா அவங்களுக்கு இறக்கமே இல்லாத மாதிரி தோணும் இறக்கமே இல்லாமல் தான் அன்பை அவங்க காமிப்பாங்க அதுக்கு ஒரு அழகாக ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் தெரியுமா பீங் வெரி க்ரூயல் டு பி கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அன்பை காண்பிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் சத்தமாக முரட்டுத்தனமாக முள்பலா மாதிரி தான் இருக்கணும் அப்படி யாராவது உங்கக்கிட்ட அன்பை காமிச்சாங்கன்னு வைங்க பறிவு காட்டாமல் முரட்டுத்தனமாக முன்னால் போ உன்னால் முடியும் அப்படின்னு தள்ளினாங்கன்னா தப்பாக நினைக்காதீங்க உங்கள் சக்தியை உங்களுக்கு காண்பிக்க ஒரு உந்து விச தேவைப்படுது கொஞ்சம் அழுத்தமாகவும் ஆழமாகவும் ஆவேசமாகவும் யாராவது உந்துனாங்கன்னா காட்டுறது அன்புன்னு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உறுதி அழகாக வெளிப்படும் நன்றி வணக்கம்